வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெறப் போகிறது. அந்த தேர்தலில் வந்து மக்கள் நீதி மய்யம் நிச்சயம் போட்டியிடும் அப்படின்னு தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சங்கரையா, என் சங்கரையா கம்யூனிஸ்ட் லீடர், அவருக்கு வந்து தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். யாவரும் கேளீர். தமிழக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த போகிறோம், அதுக்காக வார்டு வரையறை பண்ணணும், அதே மாதிரி இடஒதுக்கீட்டை இறுதி செய்யணும், இது ரெண்டையும் பண்ணிட்டா தேர்தல் நடத்திடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நிருபர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, சங்கரையா அவர்களுக்கு, என் சங்கரையா அவர்களுக்கு வந்து தகைசால் தமிழர் அப்படிங்கிற விருது தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சம் ரூபாயும் அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அவர் திருப்பி கொடுத்துட்டாரு, கொடுக்க போகிறாரு. ஸோ அதை கேட்டதுக்கு கமல் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தகைசால் தமிழர் விருது என் சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது, எனக்கு அது கிடைச்சதாகவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும், அதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம், அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதற்கான என்ன தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் கட்சியை, அதனால் நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கார்.